ஹை மக்களே, வெல்கம் டு மகாஸ் கிரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலான் பற்றி ஒரு கூல் வ்ளாக். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லா இடத்துலையும் பயங்கர சூடு. குவைட்டில் பார்த்தீங்கன்னா இட் ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இன் தி வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி இந்த ஹாட் கிளைமேட்டை வந்து கோப் அப் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக கூல் இன்டேக் எடுத்து ஆகணும். இந்த சம்மர் டைமில் நேச்சர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு கூல் கிஃப்ட்டு தான் வாட்டர்மெலான். தோ இது எல்லா சீசனில் கிடச்சா கூட, இது வாங்குறதுக்கான பெஸ்ட்டு சீசன் வந்து பார்த்திங்கன்னா மே டு செப்டம்பர். சம்டைம்ஸ் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர வாட்டர்மெலான் வீட்டில் வச்சு கட் பண்ணி பார்க்கும்போது அது கலராகவும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஒரு நல்ல ஸ்வீட் வாட்டர்மெலான் எப்படி செலக்ட் பண்ணணுன்றதுக்கு வந்து ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணால் போதும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே குவைட்டில் வாட்டர்மெலான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், மால்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, அப்புறம் சின்ன சின்ன கடை பக்காலான்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அங்கே மட்டும் இல்லாமல் ரோட் சைடில் வண்டியிலலாம் கூட விற்பாங்க. குவைட்டில் இந்த மாதிரி லைசன்ஸ்டு ஃபுட் ட்ரக்ஸ் வந்து அங்கங்கே பார்க்க முடியும். 55 degrees வெயிலில் இந்த மாதிரி குழு குழு வண்டியை பார்த்துட்டு அப்படியே போக மனசு வரல. ஸோ வண்டியை திருப்பி வாட்டர்மெலான் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு நல்ல வாட்டர்மெலான் வாங்கணும்னு சொல்லிட்டு நல்ல ரிசர்ச் பண்ணி ஒரு 4-5 points நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதான்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. வாட்டர்மெலான்லேயே வந்து மேல் ஃபீமேல்னு இருக்குது. ஃபீமேல் வந்து நல்ல ரவுண்டாக இருக்கும், மேல் வந்து எலாங்கேட்டடாக ஓவல் ஷேப்பில் இருக்கும். டேஸ்ட்னு பார்த்தோன்னா ஃபீமேல் வாட்டர்மெலான் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேல் வாட்டர்மெலான் வந்து கம்பேரிட்டிவ்லி அந்த டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த வெயிலுக்கு செலெக்ஷன்லாம் இப்போ ரொம்ப முக்கியம் மாதிரி தெரியல. எந்த வாட்டர்மெலான் கிடைச்சாலும் வாங்கிட்டு போகணும்னு தோணுது. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே எலாங்கேட்டடாக ஓவல் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து மேல் வாட்டர்மெலான் தான். நான் சொன்ன மாதிரி ரவுண்டு ஃபீமேல் வாட்டர்மெலான் இல்லை இங்கே. இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர்மெலான் வந்து ஃபஸ்ட்டு 3 kgன்னு சொன்னார், அதுக்கப்புறம் இப்போது 2.5 kgக்கு பேசி ஒத்துக்கிட்டாரு. நல்ல ஒரு வாட்டர்மெலான் வாங்குறதுக்கு இன்னொரு ஈஸி டிப் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் பார்ட்டு, அது வந்து ப்ரௌனாக ட்ரையாக இருக்கணும், க்ரீனாக ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்கக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த வாட்டர்மெலானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச்சஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அது சன்லைட் படாத போர்ஷனு, அது வந்து அந்த வாட்டர்மெலான் வந்து கிரவுண்டில் ரெஸ்ட் ஆகிருக்கிற போர்ஷன். அந்த பேட்ச் வந்து லைட் எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல பழம், அது வந்து ரைட் கரெக்ட் மெச்சூராக இருக்க பழம். சில பழத்தில் பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அப்படி இருக்க பழம் வாங்கக்கூடாது, ஏன்னா அது வந்து ரைப் ஆகலை இன்னும். ஸோ அடுத்த வாட்டி வாட்டர்மெலன் வாங்கும்போது இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஸோ அந்த பேட்ச் வந்து பேல் எல்லோ கலரில் இருக்கணும், ரொம்ப ஓவர் எல்லோவாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா ஓவர் ரைப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே டைமில் ஓவர் ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா அது இன்னும் மெச்சோர்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ கரெக்டாக பேல் எல்லோவாக இருந்துச்சுன்னா அந்த பழம் நல்ல பழம். ஸோ நம்ம நம்பி வாங்கலாம். அவர் கட் பண்ணி கொடுத்த அந்த பீஸ் வந்து ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. From which country? This one? Kuwait? Egypt, Kuwait, Africa. அது ஒமான். இந்த வாட்டர்மெலன்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ராடக்ட்ஸ் இல்லை, இதெல்லாம் வந்து ஒமான்லேருந்து வந்திருக்கு. ஒமானில் சலாலான்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அது வந்து டிப்பிக்கல் நம்ம கேரளா மாதிரியே இருக்கும். ஸோ ஒமான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஜூஸி வாட்டர்மெலான் வந்து அப்படியே குழு குழுன்னு இறங்குது. ஸோ அவர் பாட்டுன்னு கட் பண்ணிக்கிட்டே இருக்கார், நாங்கள் பாட்டுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்டர்மெலானில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் கூட ரொம்பவே நல்லது. யூஸ்வலாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறது வந்து டேஸ்ட்டாக இருக்காது, டேஸ்டியாக இருக்கிறது வந்து ஹெல்த்தியாக இருக்காது, பட் வாட்டர்மெலானில் ரெண்டுமே இருக்குது. சாம்பிள் கொடுத்த பீஸ் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ அந்த வாட்டர்மெலானே பேக் பண்ண சொல்லிட்டோம். ஸோ எங்களுக்கு பேக் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல ஒரு வாட்டர்மெலான் பீஸா எடுக்க சொல்லி கேட்டோம் அவர்கிட்ட. யூஸ்வலி நல்ல ஒரு வாட்டர்மெலான் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி டேப் பண்ணும்போது ஒரு ஹாலோ சவுண்ட் வந்துச்சுன்னா அது வந்து தான் பர்ஃபெக்ட் வாட்டர்மெலான். ஸோ அப்படி தான் செலக்ட் பண்ணணும். சில வாட்டர்மெலான் டேப் பண்ணி பார்த்தா சவுண்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வாட்டர்மெலான் வாங்கக்கூடாது. அவர் டேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹாலோ சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ இந்த வாட்டர்மெலான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கட் பண்ணி நம்மளுக்கு அந்த சாம்பிள் பீஸ் கொடுக்கும்போது பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலான் வாங்கும்போது அதை தூக்கி பார்த்து வாங்குவாங்க, ஏன்னா வந்து அது வெயிட்டாக இருக்கணும். வெயிட்டாக இருக்க வாட்டர்மெலான் வந்து நல்ல வாட்டர்மெலான், அதனால் வெயிட் செக் பண்ணிவிட்டு வாங்கணும். வாட்டர்மெலான் எவ்வளோ பெனிஃபிஷியலோ அதே மாதிரி வாட்டர்மெலானோட சீட்ஸும் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹைப்ரிட் வாட்டர்மெலானில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸே இருக்காது.
ஸோ அது ஹைப்ரிட் வாங்குறது அவ்வளோ நல்லது இல்லை உடம்புக்கு. வாங்கின பாதி பழத்தை நாங்கள் டேஸ்ட் பண்ணியே காலி பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடவே ரொம்பவே கூலாக இருக்குது. பொதுவாக எந்த ஒரு பழமாக இருந்தாலும் மற்றவங்க கட் பண்ணி கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தார், நாங்களும் சாப்பிட்டுட்டே இருந்தோம். ஆக்சுவலி லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததால் என்னால் வாட்டர்மெலான் பற்றி டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட கேட்க முடியல. ஏதோ சைன் லாங்குவேஜில் தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிகிட்ருந்தோம். ஹவ்வவர் அவர் எல்லாருக்குமே ரொம்பவே அன்பாக வந்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார். சம்மரில் பார்த்திங்கன்னா நம்ம பாடி ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ வாட்டர்மெலான் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரேஷன், நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இன்னொரு பழமும் பேக் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ ரெண்டு பழமும் சேர்ந்து 5 KDக்கு வாங்கியிருக்கோம். 5 KDனா ஒரு இந்தியன் அமௌண்ட்டில் 1200 ருபீஸ்க்கு வரும். ஸோ இது வர்த்திட்டு தான். யூஸ்வலி பீஸா வாங்கினாலே ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பழமும் நல்ல வெயிட்டு. ஸோ அவரும் சொல்கிறது அதுதான், தட்டி பார்த்து பழத்தை வாங்கணும்னு சொல்கிறாரு. இங்கே வந்து நிறைய கடையில் வந்து எல்லோ வாட்டர்மெலான் கிடைக்கும். அது வந்து ஈஜிப்ட் ஒரிஜின் வாட்டர்மெலான். அதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி குவைட்டில் வந்து லைசன்ஸ்டு ஃபுட் ட்ரக்ஸ் வந்து அங்கங்கே நீங்கள் நிறைய பார்க்க முடியும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட் ட்ரக்கில் வந்து நல்ல சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வந்து நிறைய விற்பாங்க. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த ஒரு விளாக் போடுறேன் நான், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபுட் ட்ரக்கில் கிடைக்குதுன்னு. ஸ்வீட் வாட்டர்மெலான் ரொம்பவே ஆசையாக சர்வ் பண்ணவருக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். பக்கத்துலேயே ஒரு ஃபுட் ட்ரக் வந்து எங்களை வா வான்னு கூப்பிடுது. ஆனாலும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். என்ன தான் ஹோட்டல் ஃபுட் இருந்தாலும் ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டில் ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி என்ன தான் கடையில் கிடச்சா கூட இந்த மாதிரி ரோட் சைடு ஷாப்ஸில் வந்து நம்ம வாங்குறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வாங்கின வாட்டர்மெலானில் வீட்டில் வச்சு கட் பண்ணி பார்த்தோம். அப்போ தான் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒரு பாயிண்ட்டை மறந்தே போயாச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைண்டுன்னு சொல்கிற அந்த ஒயிட் போர்ஷன், அந்த உள்ளே இருக்க அந்த ஒயிட் போர்ஷன் ஆஃப் வாட்டர்மெலான் வந்து தின்னாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து நல்ல வாட்டர்மெலான். இதில் ஓகேவாக தான் இருக்குது, இதுக்கு மேலே இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரைண்டு வந்து ரொம்பவே தின்னாக இருந்தால் தான் அது நல்ல பழம். வாட்டர்மெலான் ரைண்டில் கூட வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நான் சட்னி பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம வாட்டர்மெலான் ஜூஸ் பண்ணும்போது சீட்ஸோடு சேர்த்து அரைச்சிடணும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதில் சப்ஜா சீட்ஸோ சியா சீட்ஸோ நம்ம ஊற வச்சு ஆட் பண்ணால் இன்னுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே இருக்கும். இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வ்ளாக். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.